எல்லா யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கேன். தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால என்னை மன்னிச்சிருங்க. நம்ம யூடியூப் நண்பர்களே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வண்டியில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இல்லை, ஒரு 350cc வண்டியில் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வண்டியில் இருக்குது. அதேமாரி வண்டி பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு வித் ஆயில் கூல்டுன்னு தான் இருக்குது. நான் வரும் ஏர் கூல்டு மட்டும் சொல்லியிருந்தேன். அதுவுமே நம்ம நண்பர்கள் வந்து வண்டியில் வந்து ஆயில் கூல்டு இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்லேயும் போட்டு போய் பார்த்தேன், ஏர் கூல்டு வித் ஆயில் கூல்டுன்னு தான் போட்டிருந்தாங்க. வண்டியில் ஸ்டை நான் வந்து வண்டி நான் ஸ்டை ஸ்டாண்டு போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் நான் வந்து இதில் சைட் ஸ்டாண்ட் கரெக்டாக ஃபில்லேயே நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் காலையில் வண்டி க்ளீன் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டில் ஒரு வயரோட சென்சார் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் காலையில் ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன் சார் சொன்னாங்க. பார்த்துட்டு அவங்க வண்டியில் வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இருக்குது, வண்டியை வந்து ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஷெல்ஃப் எடுக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகும், நம்ம கியர் போடும்போது மட்டும் வண்டி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் புது மாடலாக தான் இருந்துச்சு. சில வண்டியில் ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டாலே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது, ஆனால் நம்ம வண்டியில் பார்த்து ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டால் ஸ்டார்ட் ஆகும், கியர் போட மட்டும் ஆஃப் ஆகிடும். இந்தமாரி ஆப்ஷனில் நல்லா புதுசாக தான் இருக்குது. மற்றபடி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு வித் ஆயில் கூல்டு தான் இருக்குதுன்னு போட்டிருக்கு. இன்பில்டு அப்படின்னு போட்டிருக்காங்க ஆயில் கூல்டு. அது உள்ளே இன்ஜினே நல்லா ஹீட்டாக இருக்கும். இன்ஜினி உள்ளே ஹீட்டாக இருக்கும்போது நம்ம இப்போ பல்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் கூல் சிஸ்டம் இங்கே வெளியில் இருக்கும், அது நல்லாவே தெரியும் வெளியில் இருக்கும். இன்ஜின் உள்ளே இருக்குன்றதுனால எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இருக்குது, வெப்சைட்டில் போட்டிருக்கு. நம்ம நண்பர்களும் சொன்னாங்க ஆயில் கூல் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் கூல் சிஸ்டம் இருக்குது, நல்ல விஷயந்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து கொஞ்சம் மைனஸாக நான் சொல்கிறது வந்து ஹாரன், சிங்கிள் ஹாரன் கொடுத்துருக்காங்க. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருக்குது, நல்லா போல்டாக மஸ்ஸிலாக நல்லா இருக்குது வண்டி. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரன் கொடுத்தது வந்து சுத்தமாக நல்லா இல்லை. ஏதோ ஒரு எக்ஸல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ பல்சர்லாம் 125, பல்சர் 125, 150, அந்த 220, இந்த வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா 200 பல்சரில் இருக்கிற பெருமை நிறைய வண்டியில் நம்ம ஹாரன் அழுத்தினாலே ஹாரன் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், நல்ல ஷார்ப்பாக இருக்கும் ஹாரன், நல்லா லாங்கில் கேட்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்மியாக, ஏதோ ஒரு எக்ஸலு ஒரு நார்மல் இப்போ அந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வண்டியில் இங்கே இருக்கிற ஹாரன் மாதிரி இருக்குது. சிங்கிள் ஹாரன் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹாரன் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இன்னொரு ஹாரன் போட்டு இவ்வளோ 280,000 ரூபாய் வண்டி வர்ற இடத்துல இன்னொரு ஹாரன் போட்டு ஹாரன் நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருந்துருக்கலாம். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லைட் தான். அவங்க வந்து அந்த பழைய காலத்து அந்த மெயின்டைன் பண்ணுன்றதுனால கொடுத்துருக்காங்க. லைட்டு நல்லாவே நல்லா கிளியராக தான், கிளியரான வெர்ஷன் தான் இருக்குது லைட்டு. மற்றபடி ஹாரன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி வண்டி நல்லா இருக்குது. வண்டியில் வந்து வேறு ஏதாவது வண்டி மேனுஃபேக்சர் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நான் வண்டி எடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன்று இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு இந்த டோர் பார்த்திங்கன்னா நல்லா திறந்தோம். நம்ம இப்போ நான் போட்ட லாக் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக திறந்துட்டு வெளியில் வந்துடும். ஆனால் எனக்கு அந்த ரைட் சைடு அந்தான் சைடு இருக்கிற அந்த டோர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டூல்ஸ் இருக்குது, டூல்ஸு பேட்ரி பீஸ்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு போல். அதை நான் கைட்டை ட்ரை பண்ண, ஆனால் கைட்டும் இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது, நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் ஷோரூம் போயிருந்தேன், அவங்க வந்து வண்டி 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நம்ம ஷோரூம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போ சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம அப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்து பார்ப்போம் அவங்க சரி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அவர் ரொம்பவே டைட்டாக இருக்குது. இப்போ நான் இதில் இப்போ நான் இதில் சாவி போடுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக திறந்துட்டு வந்துடுது. ஆனால் அதில் நான் சாவி போட்டாலே இதில் எந்தளவுக்கு டைட் இருக்கோ அந்தளவுக்கு டைட்டு நான் பிடிச்சி இழுத்துட்டு கைட்டுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா லைட்டாக இந்த இப்படி மேலே தூக்கி இந்த இடத்த பிடிச்சி மேலே தூக்கி அப்புறமா கைட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த லாக் வந்து சரியாக உட்காரல, இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆங்கிளில் இருக்கிறதுனால சரியாக உட்காரல. இந்த ஒரு இஷ்யூ இருக்குது இதில், அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் அந்த சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை தான், அப்படி தான் சொல்லணும். அதுபடி வண்டியெல்லாம் நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா வண்டியில் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் வந்துருக்கு, அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வண்டி வாங்கி ஒரே வாரத்தில் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்சு,
எங்கே பார்த்தீங்கன்னா சைலன்சரில் நம்ம அந்த சைடு காலை வைக்கிறோம்ல, அது வாரத்தில் சின்னதாக ஒரு கோடு மாதிரி நம்ம ஸ்க்ராட்ச் விழுந்துருக்கு. எதனாலனா நம்ம இப்போ பில்லியனர் உட்காரும்போது செருப்பு கெருப்பு பட்டு சாண்டில்ஸ் பட்டு லைட்டாக பட்டுருக்கலாம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வண்டி வந்து தொடச்சி தொடச்சி புது வண்டி மாதிரியே வச்சுக்கணும், எந்த ஸ்க்ராட்ச் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டும் போதெல்லாம் வண்டி எங்கேயாவது விட்டுட்டு போகிறோன்னா வண்டி எடுக்கும் ஆப்போசிட்டில் வண்டி எடுக்கிறவங்க ரிவர்ஸ் எடுக்கும்போது வண்டி இடிச்சிருவாங்களான்ட்டு அந்த பயம். நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டும் போதெல்லாம் வண்டி கிட்டே யாராவது இடிச்சிருவாங்களா ஸ்க்ராட்ச் வந்துருமோன்ட்டு இந்த பயம் இருந்துட்டு தான் இருக்குது. புது வண்டின்றதுனால அது இருந்துட்டு தான் இருக்குது, நார்மலாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதேமாரி வண்டி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வண்டி வாங்கினப்போ ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், அடுத்து ஒரு 350 ரூபாய்க்கு போட்டேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 850 ரூபா பெட்ரோல் போட்டிருந்தேன். ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, வண்டி கொடுக்கும்போது சார் 3 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன், அதில் வந்து அந்த பெட்ரோல் அந்த பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும், பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு அது பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும், ரிசர்வ் வந்து 3 லிட்டர் வரைக்கும் ரிசர்வில் தான் கட்ட, நாங்கள் 3 லிட்டர் தான் போட்டிருக்கோம், நீங்கள் பெட்ரோல் போட்டுருக்கேன்னு சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து அன்றைக்கி ஒரு 500 ரூபாய்க்கு போட்டேன், போட்டு அதுக்கப்புறம் ஒரு 350 ரூபாய்க்கு போட்டேன், 850 ரூபாய்க்கு போட்டேன். வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 214 கிலோமீட்டர் ஓடிச்சு, ஓடி மறுபடியும் வண்டி ரிசர்வ் வந்து போச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியுடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஒரு 210 கிலோமீட்டர் அந்தளவுக்கு ஓடி வண்டி வந்து ஊந்துருச்சு, அந்த ரிசர்வ் ஊந்துருச்சு பெட்ரோலில். மற்றபடி வண்டி ஓட்டுறதுலாம் சூப்பராக இருக்குங்க, நல்லா தான் வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்கு வண்டி.